ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம். நம்ம கிச்சன் வேலைகளை ரொம்ப ரொம்ப எளிமையாக முடிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒரு டவல் எடுத்துருக்குறேங்க. நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி டவல் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துருக்குறேங்க, அதாவது நம்ம சமையலுக்காக யூஸ் பண்ணுற எண்ணெய் தான். இந்த எண்ணெய் தவறுதலாக நம்மளுடைய டவலில் பட்டாலோ அல்லது நம்மளுடைய சாரீஸில் படிந்தாலோ நாம் அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். எண்ணெய்க்கரை படிஞ்ச இடங்களை நம்ம சோப்பு போட்டு க்ளீன் பண்ணால் கூட அந்த எண்ணெய்க்கரை அப்படியே தெரியும் நமக்கு. அதாவது க்ளீன் பண்ணிட்டு நம்ம பார்த்தா கூட எண்ணெய்க்கரை படிஞ்சிருக்கிறது அப்படியே தெரியும். இதை நம்ம ரொம்ப சிம்பிளாக க்ளீன் பண்ணலாம். இதுக்காக நாம் எடுத்துருக்கிறது நம்ம வீட்டில் இருக்கிற பவுடர் தான். நம்ம முகத்துக்காக போடுவோம் இல்லைங்களா அந்த பவுடர், எந்த பிராண்ட் பவுடராக இருந்தாலும் பரவாயில்லைங்க. இந்த பவுடர் இந்த மாதிரி கொட்டி வைக்கும்போதே அதில் இருக்கிற எண்ணெய் ஃபுல்லாகவே அந்த பவுடர் வந்து குடிச்சிடும். பாருங்கள், கொஞ்சம் நேரத்துலையே நமக்கு வந்து தனித்தனியாக தெரிய ஆரம்பிக்கும். இதுலேருந்து நமக்கு அந்த துணியை ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம கை வச்சு சுரண்டும் போதே ஈஸியாக நமக்கு வந்துடும். இந்த மாதிரி நம்ம எடுத்து பார்க்கும்போதே அந்த எண்ணெய் ஃபுல்லாகவே அந்த பவுடர் வந்து நல்லா குடிச்சிட்டு இருக்கும். இப்போ நாம் அது மேலே கொட்டி இருக்கிற அந்த பவுடர் எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு இந்த மாதிரி கசக்கி எடுத்தாவே போதும். ரொம்ப அழகாக நம்மளுடைய துணி வந்து க்ளீன் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி கசக்கி எடுத்தாவே போதும். நார்மலாக நம்ம துணி துவைக்கும் போது எப்படி நம்ம சோப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுப்போமோ அதே மாதிரி வாஷ் பண்ணி எடுத்தாவே நம்மளுடைய துணியில் அந்த எண்ணெய் கரப்பட்ட இடம் கூட அடையாளம் தெரியாத அளவுக்கு நல்லா க்ளீனாகி கிடைக்குங்க. பாருங்கள், இதே மாதிரி உங்களுடைய சாரீஸில் படிஞ்சிருந்தா கூட நீங்கள் இந்த மாதிரி அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வேஸ்ட் ஒரு பாட்டில் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், தேவையில்லாத ஒரு பாட்டில் தான். இந்த பாட்டிலில் நம்ம தேவைக்கு ஒரு அரை டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். அதாவது நம்ம சமையலுக்காக யூஸ் பண்ணுற பேக்கிங் சோடா அரை டீஸ்பூனுக்கு போட்டுக்கலாங்க. கூடவே நல்ல வாசனைக்காக நம்ம துணி துவைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற கம்ஃபோர்ட் இதில் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூனுக்கு ஊற்றிக்கலாங்க. இதில் நீங்கள் கம்ஃபோர்ட் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச நல்ல வாசனையுள்ள பெர்ஃப்யூம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது டெய்லி நம்ம ட்ரெஸ்ஸில் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா பெர்ஃப்யூம், அந்த பெர்ஃப்யூம் கூட லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டால் கூட நல்லாயிருக்கும். பாட்டிலோட மூடியில் இந்த மாதிரி குட்டி குட்டி ஓட்டைகளும் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் பீரோவில் துணி அடுக்கி வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்ப நாள் கழித்து பார்க்கும்போது ஒரு பழைய வாசனை வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பழைய வாசனை வராமல் இருக்கிறதுக்காகவும் பீரோ ஸ்மெல்லு அந்த துணியில் அடிக்காமல் இருக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி நம்ம பாட்டிலில் ஊற்றி வச்சுருந்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற அந்த வாசனை எல்லாமே அந்த துணியில் போயிடும். அதாவது நம்ம பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பெர்ஃப்யூமோட வாசனை ஏறும், அல்லது கம்ஃபோர்ட் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கம்ஃபோர்ட்டோட வாசனை அதில் அப்சர்வ் பண்ணிவிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் புதினா. இந்த புதினாவை இந்த மாதிரி வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணி நல்லா காய வைக்கணும். அதாவது ஒரு துணியில் இந்த மாதிரி நல்லா விரித்து வச்சுட்டு நம்ம வெயிலில் வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரே நாளையே டக்குன்னு நமக்கு காஞ்சி கிடச்சிடும். நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு பாட்டில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா எவ்வளோ நாள் வேணாலும் இந்த புதினாவோட ஸ்மெல் போகவே போகாது, அப்படியே இருக்கும் நமக்கு. இதை நம்ம குஸ்கா செய்யும்போது பிரியாணி செய்யும்போதெல்லாம் சூப்பராக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. நார்மலாக நம்ம புதினா வாங்கி கிள்ளி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா கூட ஒரு வாரத்துக்கு மேலே தாங்கவே தாங்காது. அதுக்கு மேலே இலைகள் எல்லாம் வந்து ரொம்ப கருத்து போயிடும், வீணாக போயிடும் நமக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி வெயிலில் காய வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 மாதத்துக்கு மேலே வரைக்கும் இது கெட்டு போகாமல் இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம அவசரத்துக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். காஞ்சி போன இலையில் வாசனை இருக்குமா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வேணவே வேணாங்க. சூப்பராக நல்ல ஸ்மெல்லோடு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி கோதுமை மாவு வாங்கியிருந்தேன். இந்த கோதுமை மாவை நான் ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக எடுத்துட்டேன். இந்த பேக்கெட் நம்ம அப்படியே வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இதில் ஃபுல்லாக எறும்பு ஏறிடும், மாவு ஃபுல்லாக நமக்கு வீணாக போயிடும். தேவையான அளவுக்கு மாவு எடுத்ததுக்கப்புறமா இந்த பேக்கெட்டை இந்த மாதிரி 2 சைட்லேயும் மடித்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி பின்புறமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மடித்து எடுத்துட்டு அதோடய 2 முனைகளையும் நம்ம எடுத்து விட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இது நல்லா பேக் ஆகும். இதில் இருக்கிற மாவு வந்து கீழே கொட்டாது, அதே மாதிரி எறும்பு உள்ளே போகிறதுக்கு கூட வழி இருக்காது. பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம மடித்து வைக்கணும். உள்ளே இருக்கிற பொருளுமே ரொம்ப ரொம்ப பத்திரமாக இருக்கும் நமக்கு. உள்ளே எறும்புகளோ இல்லை மற்ற விதமான பூச்சிகளோ உள்ளே போகாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் துடைப்ப குச்சிகளை எடுத்து வச்சுருக்கிறேன். நார்மலாகவே நம்ம தென்னந்துடைப்பத்தை யூஸ் பண்ணும்போது வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா, நம்ம இதை ஒவ்வொரு டைமும் யூஸ் பண்ணும்போது தட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சில வேளைகளில் ஒவ்வொரு குச்சிகளாக கீழே விழுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம ஒவ்வொரு டைமும் அதை விரித்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாடா கயிறு இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இந்த நாடா கயிறை இந்த மாதிரி வச்சுக்கிறேங்க.
இப்போ நம்மளுடைய துடைப்ப குச்சிகளை எடுத்துக்கலாம். கொஞ்சம் அந்த மாதிரி கையில எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 குச்சிகள் இருக்கிற மாதிரி இருந்தாவே போதும். இப்போ இந்த குச்சிகளை இந்த மாதிரி கிராஸா வச்சுக்கலாம். இப்போ மறு கையில கொஞ்சமா இருக்கீங்களா, அதை இந்த மாதிரி வச்சு விட்டுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி 5-6 குச்சிகளை எடுத்து இந்த மாதிரி கிராஸ்ல இந்த மாதிரி வச்சு விடும்போது நமக்கு இது யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியா இருக்கும். இதோட ரிசல்ட்டை பார்த்து நீங்களே அசந்து போவீங்க. இவ்வளவு நாள் நமக்கு இது தெரியாம போயிடுச்சே அப்படின்னு அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குச்சிகளாக இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டோம். பாருங்க, கடைசியா நமக்கு பார்க்கும்போது இந்த அளவுக்கு நல்லா கிராஸா பார்க்கறதுக்கும் அழகா இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் குச்சிகள் இருந்தால் கூட நல்ல எஃபெக்டிவாக நம்ம துடைப்ப குச்சிகளை யூஸ் பண்ணிக்கலாம். அதிகமான குச்சிகள் நமக்கு வேணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது. இப்போ ஃபுல்லாக நம்ம வச்சு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம அதில் ஒரு கயிறு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த கயிறு எடுத்து இந்த மாதிரி கட்டிக்கலாம். ரொம்ப டைட்டாக கட்டக்கூடாது, லூஸாக அந்த மாதிரி கட்டணும். பாருங்கள், நம்மளுடைய கை விரல்கள் உள்ளே போகிற அளவுக்கு கொஞ்சம் லூஸ் விட்டு இந்த மாதிரி 2 டைம் இந்த மாதிரி நம்ம முடிச்சு போட்டு எடுத்தாவே போதும். இப்போ நம்ம கிராஸாக போட்டிருக்கிற இந்த குச்சிகளை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று சேர்க்கணும் கையில். இந்த மாதிரி நம்ம கையில் ஒன்று சேர்க்கும்போது இது வந்து ஒவ்வொன்றா கழண்டு விழுந்துருமோ அப்படின்னு பயப்பட தேவையில்லை. இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இந்த குச்சிகளை நம்ம கிராஸில் வச்சுக்கிறதால இந்த குச்சிகள் விழவே விழாதுங்க. நாம் இந்த குச்சிகளை ஒன்று சேர்த்து வைக்கும்போது இந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், நம்ம கையிலேயே இந்த மாதிரி தட்டி விடும்போது ரொம்ப சூப்பராக ஈவனாக மாறிவிடும் நமக்கு. அதாவது மேலேயும் கீழே இருக்கிற குச்சிகள் கூட கையில் தட்டி விடும்போது ஈவனாக மாறிவிடும் நமக்கு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா சுருட்டி எடுக்கணும். பாருங்கள், ஒரு டைம் நல்லா சுருட்டி எடுத்தோம் அப்படின்னா குச்சி சூப்பராக வந்துடும். இந்த மாதிரி நம்ம துடைப்பத்தை கட்டி வைக்கும்போது எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரிங்க, இந்த துடைப்பமே தேஞ்சு போனாலும் சரி குச்சிகள் கீழே விழவே விழாது. அதே மாதிரி இதில் முக்கியமான ஒரு யூசேஜ் என்னென்னா, நம்ம துடைப்பத்தை வச்சு யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் நம்ம இந்த மாதிரி கையில் விரித்து விரித்து விட்டு தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ தான் நமக்கு நல்லா இந்த வந்து பெருக்க முடியும் இல்லைங்களா. நாம் இந்த மாதிரி துடைப்பத்தை கட்டி வச்சுருக்கும் போது இந்த துடைப்பத்தில் இருக்கிற குச்சிகள் கீழே விழாதது மட்டும் இல்லைங்க, நாம் ஒவ்வொரு டைமும் இதை விரித்து வச்சு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. பேசிக்காகவே இது வந்து விரிஞ்சு போயிருக்கிறதால ஒவ்வொரு டைமும் நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப வசதியாக இருக்கும். மேலே இருக்கிற குச்சிகள் வந்து உங்களுக்கு கையில் வந்து குத்துது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாக்ஸ் போட்டு வச்சுக்கலாம். ரொம்பவே வசதியாக இருக்கும் நமக்கு பெருக்கிறதுக்கு. இப்போ நம்ம நார்மலாகவே கட்டி வச்சுருக்க துடைப்பத்துக்கும் இந்த மாதிரி கட்டி வச்சுருக்கிற துடைப்பத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இப்போ பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா நார்மலாக நான் கட்டி வச்சுருக்கிற துடைப்பம். எல்லா குச்சிகளையும் ஒன்று சேர்த்து அப்படியே கட்டி வச்சுருக்கிறோம். இந்த மாதிரி நம்ம கட்டி வச்சுருக்கும் போது ஒவ்வொரு குச்சிகளாக கீழே விழும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டைமும் நம்ம பெருக்கும்போது அதை வந்து விரித்து விட்டு விட்டு நம்ம வந்து பெருக்க வேண்டியிருக்கும். இப்போ நாம் செஞ்ச துடைப்பத்தை பாருங்கள், அந்த துடைப்பம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். இதுக்கு நமக்கு நிறைய குச்சிகள் வேணுங்கிற அவசியமும் இருக்காது. இதில் இருக்கிற குச்சிகளை விட அந்த நம்ம இப்போ கட்டின துடைப்பத்தில் குச்சிகள் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி நல்ல எஃபெக்டிவாக நம்ம யூஸ் பண்ண முடியும். ஒவ்வொரு டைமும் குச்சி கீழே விழாது. அது மட்டும் இல்லாமல் பெருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்குங்க. ஒரு டைம் நாம் வைக்கிற துடைப்பம் அப்படியே இருக்குங்க. துடைப்பத்தில் இருக்கிற குச்சிகள் தேஞ்சு போனால் கூட துடைப்பம் நமக்கு பிஞ்சு போகாது. அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். நம்ம பெருக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். இதில் சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.